வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னான்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியாவிலேருந்து யார் யார் ஓமன் போகிறீங்களோ ஸோ அவங்களுக்கான வீடியோ தான் இது. ஓமன் போகிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த வீடியோ. இது நிறையா பேர் எனக்கு கமெண்ட் பண்ணி கேட்டுறதால இந்தியாவிலேருந்து ஓமன் போகிறதுக்கான ஃபுல் டீட்டெயிலும், என்னென்ன டாக்குமெண்ட் வேணும், பிசிஆர் டெஸ்ட்டு எப்பப்போ எங்கெங்கே எடுக்கணும், குவாரண்டைன் எத்தனை நாள் இருக்கணும், என்னென்ன அப்ளிகேஷனில் நீங்கள் வெப்சைட்டில் ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் இந்த ஏ டு இசட் இந்த வீடியோ நம்ம சொல்ல போகிறோம். ஓகேலா, மறக்காமல் இது ஃபுல்லாக பாருங்கள். இது இடையில நீங்கள் விட்டால் கூட உங்களுக்கு நம்ம என்ன சொல்கிறோன்னு புரியாமல் கூட போகலாம். அதனால் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்ருங்க. அப்போ தான் இதேமாரி வீடியோ போட நமக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகேலா, ஃபஸ்ட்டு செப்டம்பர் 1ஆம் தேதி இந்தியா டு ஓமன் ஸ்ட்ரெயிட்டாக டைரக்ட் ஃப்ளைட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகே, ஒன்று. இன்னொன்று, யார் யாரெல்லாம் இந்தியாவிலேருந்து குவாரண்டைன் ஓமன் போகலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சவுதி ரெசிடென்ஸ், ஓமன் சிட்டிசன்ஸ், ஓமன் ரெசிடென்ஸ், அப்புறம் ஓமன் விசா கையில் உள்ளவங்க. ஓகேலா, விசிட்டிங் விசா கையில் வச்சுருந்தாலும் சரி, இல்லை அரைவல் விசா கையில் வச்சுருந்தாலும் சரி, ஸோ அவங்க இந்தியா டு ஓமன் போகலாம். ஓகேங்களா, இது யாராகும். ஓகே, என்னென்ன வேக்சின் போட்டுக்கணும் அப்படின்னா, ஓமன் கவர்மெண்ட் அலோ பண்ண 4 வேக்சின் இருக்குது. அந்த 4 வேக்சினை ஏதாவது ஒரு வேக்சினை 2 டோஸ் எடுத்துருக்கணும். ஓகேங்களா, இப்போ ஓமன் வேக்சின் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, அஸ்ட்ராஜெண்டிக்கா அலோடு. அஸ்ட்ராஜெண்டிக்கா நம்ம இந்தியாவுக்கு கோவிஷீல்டு. ஓகேங்களா, அப்போ கோவிஷீல்டு 2 டோஸ் எடுத்து 14 டேஸ் முடிஞ்சிருக்கணும். இன்றைக்கி எடுத்தீங்க அப்படின்னா 14 நாள் கழித்து தான் நீங்கள் ஓமன் போவையே நீங்கள் பிளான் பண்ணணும். ஓகேங்களா, இது பண்ணிட்டீங்க. ரெண்டாவது, பிசிஆர் டெஸ்ட் எப்போ எடுக்கணும் அப்படின்னா, நீங்கள் இந்தியாவிலேருந்து ஓமன் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணிடணும். அந்த ஃப்ளைட் டிக்கெட்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் எத்தனை ஹவரில் நீங்கள் போகிறீங்க. ஒருவேளை நீங்கள் இந்தியாவிலேருந்து 8 ஹவருக்குள்ளே நீங்கள் ஓமன் போயிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் 72 ஹவர்ஸ் பிஃபோர் நீங்கள் கொரோனா டெஸ்ட்டு கண்டிப்பாக எடுக்கணும். இதே நீங்கள் 8 ஹவருக்கு மேலே போகுது, சில இதில் நீங்கள் வெயிட்டிங் இருக்கும், இதில் இருக்கும், அதனால் ட்ராவலிங் மாதிரி இந்தியாவிலேருந்து ஓமன் நீங்கள் அங்கே இறங்குற டைமில் 8 ஹவருக்கு மேலே ஆகிட்டு அப்படின்னா, நீங்கள் இந்தியாவிலேயே 96 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் பிசிஆர் டெஸ்ட் எடுத்துருந்துருக்கணும். ஓகேங்களா, புரியுன்னு நினைக்கிறேன், நான் தெளிவாக சொல்கிறேன். மொத்தமாக என்னென்னா, நீங்கள் இந்தியாவிலேருந்து ஓமன் போகிறதுக்குள்ளே 96 ஹவர்ஸ்க்குள்ளே நீங்கள் இது செஞ்சுட்ருக்கணும். ஓகேங்களா, இதுதான் இதோட ப்ரொசீஜர். திரும்பி சொல்கிறேன், நல்லா நோட் பண்ணிங்க. 8 ஹவருக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா 72 மணி நேரத்தில் எடுத்துருங்க, 72 மணி நேரத்துக்கு முன்னாடி எடுங்க. இல்லை 8 ஹவருக்கு மேலே போதும் அப்படின்னா 96 மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்துங்க. ஓகேலா, இது உங்கள் டிக்கெட் பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, இன்னொன்று, பிசிஆர் டெஸ்ட் வந்து உங்களுக்கு க்யூஆர் கோடில் இருக்கணும். க்யூஆர் கோடில் இருந்தால் தான் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அது ஒன்று. இன்னொரு, நீங்கள் இப்போ இந்தியாவிலேருந்து ஓமன் போகிற பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்கள் மொபைல் ஃபோனில் தராசு ப்ளஸ் அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்கும், அதையும் டவுன்லோட் பண்ணி வச்சுங்க. இன்னொன்று, ஹஜ் முஷரிஃப் அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன், அதையும் டவுன்லோட் பண்ணி வச்சுங்க. நீங்கள் இங்கேயாவது ட்ராவல் பண்ணுற போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் அந்த தராசு ப்ளஸ் அப்ளிகேஷனில் உங்கள் வேக்சின் சர்டிஃபிகேட்டையும் உங்கள் பிசிஆர் டெஸ்ட்டையும், ஓகேங்களா, மேக்ஸிமம் அந்த 72 ஹவர்ஸ்ன்னு சொன்னல, ஸோ அந்த 72 ஹவர்ஸ்க்குள்ளே நீங்கள் எப்போ பிசிஆர் டெஸ்ட் எடுக்கிறீங்களோ, உங்கள் டிக்கெட் பார்த்தோன்னே உங்களுக்கு எத்தனை ஹவர்ஸ்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் பிசிஆர் டெஸ்ட்லாம் எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் இந்த தராசு ப்ளஸ் அப்ளிகேஷனில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும். ரிஜிஸ்டர் பண்ணணும்னு மீன்ஸ் உங்கள் வேக்சின் சர்டிஃபிகேட், பிசிஆர் சர்டிஃபிகேட்டு எல்லாத்தையும், பிசிஆர் டெஸ்ட் சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் அதில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிடணும். ஓகேலா, ரிஜிஸ்டர் பண்ணணும். இன்னொன்று, நான் ஒரு வெப்சைட் சொல்கிறேன், அது நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி www.covid19.emusarif.om அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது, அதுக்குள்ளே போய் நீங்கள் இதேமாரி உங்கள் வேக்சின் சர்டிஃபிகேட்டும் பிசிஆர் டெஸ்ட் டிஸ்டர்ப் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு ட்ராவல் செல்ஃப் டிக்ளரேஷன் மாரி ட்ராவல் டிக்ளரேஷன் ஒரு ஃபார்ம் வரும், அதை பிரிண்ட் அவுட் எடுத்து கையில் வச்சுக்கணும். ரெண்டாவது, நீங்கள் ஓமனில் 7 நாள் குவாரண்டைன் இருக்கணும். ஓகேங்களா, யாராக இருந்தாலும் 7 நாள் குவாரண்டைன் இருக்கணும், அது கொரோனா டெஸ்ட்டு வர வரையும். ஸோ அதை நான் பின்னாடி சொல்கிறேன். 7 நாள் குவாரண்டைன் இருக்கணும். அந்த 7 நாள் குவாரண்டைன் இருக்கிறதுக்கு ஹோட்டல் புக்கிங் பில்லு வேணும்,
அதோட ரிஜிஸ்ட்ரேஷன் பில்லு வேணும், அது கன்ஃபர்மேஷன் பேப்பர் வேணும், எல்லா பேப்பரும் கையில் ரெட்டியாக இருக்கும், ஒரு பேப்பர் கூட எல்லா பேப்பரும் கையில் ரெடியாக பண்ணி வச்சுருக்கணும். ஓகேங்களா? இந்த நான் சொன்னது www.covid19.emusarif.om அப்படின்னு சொன்னேன். ஸோ அதில் போய் புக் பண்ணாவே உங்களுக்கு ரிஜிஸ்டர் ஃபீஸு, உங்கள் ஹோட்டல் குவாரண்டைன், ஸோ இதெல்லாம் உங்களுக்கே வந்துடும். அதிலேயே உங்களுக்கு எல்லாம் வந்துடும். அதில் எல்லாத்தையும் பிரிண்ட் அவுட் எடுத்து உங்கள் கையில் அந்த பேப்பர் வச்சுங்க, கன்ஃபர்மேஷன் வச்சுங்க, பில்லு மணக்கணும் வச்சுங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இப்போ இதெல்லாம் காட்டி நீங்கள் இந்தியாவிலேருந்து ஓமன் போயிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் இப்போ ஒரு பிசிஆர் டெஸ்ட் சொன்னால அந்த 72 மணி நேரத்துக்கு முன்னாடி எடுக்கணும், 96 மணி நேரத்துக்கு முன்னாடி எடுக்கணும் அப்படின்னு சொன்னல. ஸோ அது நீங்கள் இது ஃப்ளைட் ஏறத்தோட முடிஞ்சு, ஃப்ளைட் ஏறிட்டிங்கன்னா அது அதோடய வேலிட்டி முடிஞ்சிச்சு. நீங்கள் அங்கே இறங்கி ஓமன் இறங்கி உங்களுக்கு ஒரு பிசிஆர் டெஸ்ட் எடுப்பாங்க. உங்கள் கையில் தராசு பிரேஸ்லெட் அப்படின்னு ஒரு பேண்டு கையில் கட்டி விட்ருவாங்க, அதில் ஜிபிஎஸ் இருக்கும். ஸோ அதுதான் உங்களுக்கு இதாகும். நீங்கள் எப்போ உங்களுக்கு கொரோனா நெகட்டிவ் வருதோ அப்போ அந்த பேண்டை உங்களுக்கு கட் பண்ணி விட்ருவாங்க. நீங்கள் கட் பண்ணக்கூடாது, ஏதாவது ஹெல்த் சென்டரில் போய் தான் நீங்கள் கட் பண்ணணும். ஓகேவா? இப்போ 7 நாள் குவாரண்டைன் இருப்பீங்க, 8வது நாள் மறுபடியும் உங்களுக்கு கொரோனா டெஸ்ட் எடுப்பாங்க. அதில் சப்போஸ் உங்களுக்கு பாசிட்டிவ் அப்படின்னு வந்துட்டு அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 10 நாள் குவாரண்டைன் இருக்கணும். ஓகேலா? இல்லை உங்களுக்கு இப்போ நெகட்டிவே வந்துட்டு இங்கேருந்து இறங்கி நீங்கள் உங்கள் கொரோனா டெஸ்ட்டு ஏர்போர்ட்டில் எடுத்துன்னு உங்களுக்கு கொரோனா டெஸ்ட் நெகட்டிவ் வந்துட்டு அப்படின்னா உங்களுக்கு இந்த பேண்டை கட்டி உங்கள் செல்ஃப் குவாரண்டைன் அனுப்பி விட்ருவாங்க. ஓகேங்களா? திரும்பி சொல்கிறேன், நீங்கள் ஏர்போர்ட்டில் இறங்கி உங்களுக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் ரிசல்ட் வரணும், உங்களுக்கு நெகட்டிவ் ரிசல்ட் வந்தாலும் வராட்டினாலும் பாசிட்டிவ் ரிசல்ட் வந்தாலும் உங்களுக்கு அந்த பேண்டை கட்டி விட்ருவாங்க. நீங்கள் நெகட்டிவ் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் அந்த பேண்டோட உங்கள் செல்ஃப் குவாரண்டைனுக்கு போயிடணும். அதை வச்சுக்கணும், மறுபடியும் 8வது நாள் ஒரு வாட்டி எடுக்கணும். 8வது நாள் ஒரு வாட்டி நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா அதில் நெகட்டிவ் தான் கட் பண்ணிக்கலாம், இல்லைனா 10 நாள் எக்ஸ்ட்ரா குவாரண்டைன் இருக்கணும். ஓகே, நீங்கள் இந்த நான் முன்னாடி சொல்லணும் www.emusarif.omல ரிஜிஸ்டர் பண்ணணும். அதுக்கு உங்களுக்கு ஓமன் சிம் இருக்கணும், ஏன்னா உங்கள் அந்த சிம் நம்பரில் தான் உங்களுக்கு கொரோனா டெஸ்ட்லாம் வரும். ஓமன் போய் அது நீங்கள் ஓமன் போய் சிம் வாங்கி கூட அதுக்கப்புறம் கூட ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம், அந்த அது எடிட் பண்ணிக்கலாம் ஃபோன் நம்பரை. ஸோ அதனால் அதை பற்றி எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓகேங்களா? இதுதான் இந்த உங்களுக்கு ப்ரொசீஜர். இன்னொன்று நீங்கள் சொல்லலாம், இப்போ குழந்தைங்கள இதுங்களாம் கூப்பிட்டு போகிறதுக்கு அப்படின்னா என்ன கேட்டிங்க அப்படின்னா உங்கள் ஃபேமிலியே கூப்பிட்டு போகலாம். அதையும் ரிஜிஸ்டர் பண்ணுறப்ப அந்த நான் சொன்ன அந்த .com அதுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் இருக்குது. இதே உங்களுக்கு 18 வயசு கீழே இருந்தால் அப்படின்னா உங்களுக்கு குவாரண்டைன் தேவை கிடையாது. 1 வயசுக்கு மேலே இருந்தால் மட்டும் பிசிஆர் டெஸ்ட் மட்டும் எடுக்கணும், குவாரண்டைன் தேவை கிடையாது. ஓகே சரி, ஏன்னா 60 அதேமாதிரி 60 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கும் குவாரண்டைன் தேவை கிடையாது. 60 வயசு மேலே உங்களுக்கு இப்போ ஹெல்த் ப்ராப்ளமாக இருக்குது, அவங்களுக்கு வேறு ஏதாவது ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கும் குவாரண்டைன் கிடையாது ஓமனில். நீங்கள் அதுக்காக ஹெல்த் இங்கேருந்து இந்தியாவில் ஹெல்த் சர்டிஃபிகேட்டோ இல்லை அந்த ட்ரீட்மெண்ட் சர்டிஃபிகேட்டோ காட்டினீங்க அப்படின்னா 60 வயசுக்கு மேலே உங்களுக்கு குவாரண்டைன் கிடையாது. ஃபேமிலியோடு போகிறவங்க 18 வயசுக்கு கீழே உள்ளவங்களுக்கும் குவாரண்டைன் கிடையாது. பிசிஆர் டெஸ்ட் எடுத்து காட்டினா போதும். மற்ற நம்ம எல்லாருக்கும் ஏர்போர்ட்டில் ஒரு டெஸ்ட் எடுப்பாங்க, அதில் நீங்கள் நெகட்டிவ் வந்தால் நீங்கள் வீட்டுக்கு போகலாம், அந்த பேண்டை கட்டி விட்ருவாங்க. 7வது நாள் மறுபடியும் 8வது நாள் எடுத்து கட் பண்ணிவிட்டு அனுப்பி விட்ருவாங்க, இல்லைனா நீங்கள் குவாரண்டைன் இருக்கணும். இதுதான் ப்ரொசீஜர். இதில் மேக்ஸிமம் எல்லாம் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அந்த தராசும் அந்த எம் முசரிஃப் அப்படின்னு ஒரு அப்ளிகேஷனை மட்டும் டெவலப் பண்ணி வச்சுங்க. அதில் நீங்கள் வேக்சின் சர்டிஃபிகேட் இது போனாவே உங்களுக்கு அது உங்களுக்கு காட்டிடும். ஓகே, வேக்சின் சர்டிஃபிகேட் வேக்சின்லாம் போட்டிங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷனே உங்களுக்கு காட்டி போயிடும். ரெண்டாவது, ஓமன் போய்ட்டு உங்கள் அந்த சிம்மில் நீங்கள் சிம் வாங்கிட்டீங்க அப்படின்னா அதை எடிட் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணுறப்ப அந்த நம்பரை எடிட் பண்ணி மாற்றிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கொரோனா டெஸ்ட் எல்லாம் உங்கள் மொபைல்லையே வந்துடும். அப்புறம் அந்த பேண்டை நீங்கள் எதாவது ஹெல்த் சென்டரில் போய் கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். அது பேர் தராசு பிளாட்டினம் பிரேஸ்லெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான். இப்போ எப்படி போகலாம், எங்கே எவ்வளோ செலவாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு டிராவல்ஸும் ஒரு இது பண்ணுறாங்க. ஸோ அது ஒரு டிராவல்ஸுக்கு தகுந்தமாரி செப்டம்பர் 1வது தேதியில் தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு சப்போஸ் வேலிட்டி இக்காமல் இருக்குது, வேலிட்டு ரெசிடென்சி இருக்குது, அங்கே உள்ள இது இருக்குது அப்படின்னா கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள். இப்போ யாராவது போனாங்க அப்படின்னா அவங்க ஃபீட்பேக்கை நமக்கு சொல்லுவாங்க. நான் அதுக்கும் ஒரு வீடியோ தனியாக மேக் பண்ணுறேன் கேட்டிங்க அப்படின்னா, இல்லை இது கரெக்டாக இருக்குது நான் போகிறேன் அப்படின்னா உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சப்போஸ் நான் ஏதாவது உங்களுக்கு விட்டுருந்தேன், எனக்கு தெரிஞ்சதை சொல்லியிருக்கேன், சப்போஸ் நான் ஏதாவது விட்டுருந்தேன் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அது தெரியாதவங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸும் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம், ஏன்னா எனக்கு தெரிஞ்சது இவ்வளோ தான் இருக்கும், உங்களுக்கு தெரிஞ்சது நிறையா இருக்கும். ஸோ ரெண்டு பேரும் மாற்றியமாக ஷேர் பண்ணிக்கிறது நல்லது. இது இந்தியா டு ஓமன் போகிறவங்களுக்கு மட்டுத்தான வீடியோ தான். இது நிறையா பேர் கேட்டு சஜஷன் பண்ணி கேட்டிருந்தாலும் இந்த வீடியோ போடுறேன்.
வேறு ஏதாவது உங்களுக்கு வீடியோ வேணும், எப்படி அந்த தராசு அப்ளிகேஷன் ரிஜிஸ்டர் பண்ணணும், எப்படி உங்கள் வேக்சின் சர்டிஃபிகேட் ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்குள்ள வீடியோவும் நான் மேக் பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதேமாதிரி ஒரு வீடியோ பார்க்கணும், இதே அரப் கண்ட்ரியில் உள்ள எல்லா வீடியோ பார்க்கணும் அப்படின்னா நம்ம சவுதி எம்எல்பி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கன் இருக்கும், அந்த பெல் ஐக்கன் இருக்குங்க மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. உங்கள் லைக் நீங்கள் ஒரு லைக் பண்ணப்போ தான் நம்ம அடுத்தடுத்த வீடியோ போடணும், நமக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங், கீப் சப்போர்ட்டிங்.